ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடி பிட்ஸ் கெட் ஷார்ட்ஸ். நம்ம ஒரு ஊருக்கு போகிறப்ப அந்த ஊரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அந்த வரிசையில் தான் நம்ம இன்றைக்கி எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விருதுநகர். ஸோ விருதுநகர் எப்போ உருவாச்சு அப்படின்னு நம்ம அந்த ராம்நாடு வீடியோ பார்க்குறப்பே பார்த்துட்டோம். 1985 வந்து ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர் மூணாக பிரிக்கிறப்ப தான் இது வந்து ஒரு தனி மாவட்டமாக ஆச்சு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியும் வந்து ராம்நாடு, சிவகங்கை இந்த பகுதிகளை யார் ஆண்டாங்களோ அவங்களே தான் இந்த பகுதியும் விருதுநகரையும் ஆண்டுட்டு இருந்தாங்க. ராம்நாடு சிவகங்கை பற்றின வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த விருதுநகர் பகுதி வந்து பாண்டியர்கள் காலத்துலேருந்தே ஒரு பெரிய வியாபார நகரமாக தான் இருந்திருக்கு. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துலேருந்தே ஒரு ஒரு ஊருக்குமே வந்து அதோடய பேர் வந்து காரணத்தோடு தான் இருக்கும். இப்போ குடி அப்படின்னு முடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நீர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமானது இருக்கும். புறம் அப்படின்னா வந்து கல்வியில் சிறந்த ஊரை தான் வந்து புறம்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் அந்த மாதிரி. அதே மாதிரி நகர் அப்படின்னு எந்த ஊருக்கு வைப்பாங்கன்னா, வியாபாரத்தில் எந்த ஊர் எந்த பகுதி வந்து சிறந்து விளங்குதோ அதை தான் வந்து நகர் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. ஸோ இந்த விருதுநகர் மாவட்டங்கிறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பல தொழில்களில் வந்து சிறந்து தான் விளங்குது. விருதுநகர் அப்படின்னு மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா, எண்ணெய், பருப்பு இந்த மாதிரி மளிகை ஜாமானோட முக்கியமான மார்க்கெட்டே வந்து விருதுநகராக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊரும் விருதுநகர் தான். அப்புறம் விருதுநகர் மாவட்டங்கும் போது விருதுநகரை தாண்டி முக்கியமான ஊருன்னா ராஜபாளையமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி இருக்குது. ராஜபாளையம் அருப்புக்கோட்டையில் நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக ராஜபாளையத்தில் வந்து நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது. சிவகாசி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பட்டாசு பேப்பர் ஒர்க் அப்படின்னாவே சிவகாசி தான். அதுக்கடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃபேமஸ்ஸு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் அப்படிங்கிறதே அந்த ஊரில் இருக்க ஒரு கோயில் தான். ஸோ இங்கே வந்து ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஸ்லோப்பில் இருக்கிறதுனால இங்கே நிறைய ஃபால்ஸும் நிறைய டேம்ஸும் வந்து இருக்குது. அந்த மாவட்டத்தோட சிறப்புகளோட நம்ம இந்த மாவட்டத்தில் இருக்க முக்கியமான இடங்களை பார்த்துடலாம்.
இன்றைக்கி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.